பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பேரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தன. மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. படை வீரர்கள் ஓவராலா மேல வர்றாங்களே, ஆனா மேல பக்கம் பயமா இருக்கு. வழியில போய்தான். எனக்கு என்னமோ நம்ம எல்லாரும் மேல போய் சேருவோங்கிற நம்பிக்கையே கொஞ்சம் கூட இல்ல. வேற வழி இருந்தா சொல்லுங்க. மீவா அங்க பாரு, நீங்கெல்லாம் இங்க வரவே தகுதி இல்லாதவங்க. உனக்கு வர வர பயங்கரதே இல்ல. நான் கீழே விழுவேன். இதெல்லாம் ஜுஜிபி தூசு மாதிரி. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே. இவ்வளவு பெரிய கோட்டை வாசலா, இத திறக்காம உள்ள போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்படின்னா நம்ம கதவை தட்டி பார்க்கலாம், யாராவது வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஹலோ, எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. யாரு பார்த்தது நேரத்துல என்னோட தூக்கத்தையே கெடுத்துட்டீங்களா? எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க இப்ப இந்த வீட்டை கடந்து போகணும். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பக்கம் நான் யாரையும் போறதுக்கு இது வரைக்கும் அலோவ் பண்ணதே கிடையாது. நீங்க வந்து கேட்டா மட்டும் நான் உங்களை போக விட்டுருவேன் நினைக்கிறீங்களா? என்ன, நாங்க ஒண்ணு டைம் பாஸுக்காக இந்த இடத்த கிராஸ் பண்ண வரல. நாங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்காக 5 எலிமெண்ட்ஸ் ஒண்ணா சேர்ந்திருக்கோம். எனக்கு எனக்கு வேற எங்கயாவது போய் எனக்கு போக. நம்மளால திரும்பியும் போக முடியாது. அந்த வில்லேஜுக்கு போறதுக்கு இது மேல ஏறி தான் போனோம். திரும்பவுமா? எனக்கு என்னமோ இது மேல ஏறி இந்த இடத்த தாண்டி போக முடியும் நம்பிக்கை இல்ல. அது அவரோட பொண்ணு தான் நினைக்கிறேன், அவளுக்கு அந்த குணம் இல்ல. கொஞ்சம் இடது பக்கமா போங்க, கொஞ்சம் மெதுவா போங்க, எதுவும் கேட்கல. இல்ல, ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா ஜெனரல்? இங்க நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. நிலைமை எப்படி இருந்தாலும் அவங்களை பிடிக்க வேண்டியது உன்னோட வேலை. பிளேமோ அவங்களை பிடிச்சிட்டுன்ற செய்தி மட்டும்தான் என் காதுக்கு வரணும். அப்படி சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு ஜெனரல், ஆனா உண்மையான சிச்சுவேஷன் சொல்லி ஆகணும்ல. அது சரி, இப்ப பாதிப்புகள் நம்ம பக்கம் அதிகமா இருக்கா? அவ்வளவா இல்ல, இப்போதைக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு. இன்னொரு பாதிப்பு முடிஞ்ச வரைக்கும் நான் அங்க வர்றதுக்குள்ள அந்த 5 எலிமெண்ட்ஸையும் பிடிச்சாச்சுன்ற செய்தியை எனக்கு சொல்லுங்க. நீ யாரு, எதுக்கு எங்களுக்காக ஹெல்ப் பண்ற? சத்தம் போடாதீங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சுட்டாங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். நிம்மதியா தூங்குறாங்க, நாங்க எல்லாம் தூங்கி ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும். ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் நான் பதில் சொல்லவே இல்ல. என்னோட பேரு லிங்மின், நான் உங்களுக்கு எப்படி வெளியே போறதுன்னு பாதையை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என் பாட்டிக்கு நீங்க உதவி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. எங்க பாட்டி மட்டும் இல்லன்னா நான் ஒரு அனாதை. நீ கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி பண்றோம். நீ சொல்றது புரியுது, ஆனா சரியான நேரத்துல நாங்க போலன்னா எல்லாம் கெட்டுரும். இந்த மாதிரி நீங்க வெளியில கஷ்டப்படுறப்ப நான் நினைச்சிருந்தா மனிதாபிமான அடிப்படையில நாம அவளுக்கு உதவி பண்ணிதான் அவங்க வர வழி இல்ல. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியும் ஜெனரல் பூ இங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நீ கவலைப்படாத, உனக்கு மட்டும் இல்ல இந்த கிராமத்துக்கு நாங்க உதவி செய்யறோம். என்ன, எனக்கு பசிக்குது, அதான் அந்த சத்தம். ஓகே, பாத்தீங்களா அவங்க சுயநினைவு இல்லாம இருக்காங்க. இந்த கிராமத்துல இருந்து யாருமே எனக்கு உதவ வரல. நாங்க அவங்களுக்கு சிகிச்சைகளை செய்யறோம், நாங்க கேக்குறது தருவியா?
இருக்கு. இப்போதைக்கு இது போதும். அவங்க கண்முழிச்சு பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுக்கலாமே. என்னால முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால தூங்க முடியல. ஏன் முடியல? வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் தான் என் மனசுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கே, அது ஆழமா பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் முடிவுக்கு வந்தா மட்டும்தான் என்னால தூங்க முடியும். நீங்க தூங்குங்க, அது வரைக்கும் இந்த பாட்டி பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். இப்போ சொர்க்கத்துல இருக்கேன். ஓ, இங்க வந்துட்டீங்களா? உங்க கண்களை மூடி இங்க கனவு காணலாம். இது ஒரு கனவு வில்லேஜ் மாதிரி இருக்கு. இங்க நம்ம காண்ற கனவுகள் தான் நிஜமா நம்ம கண் முன்னாடி நிக்குது. யார் இங்க படுத்து தூங்கினாலும் அவங்களுக்கு நல்ல கனவா தான் வரும். அப்படின்னா நான் படுத்து தூங்கவா? புதுசா எது பண்ணு, எல்லாமே தூங்கலாம், நல்ல கனவு தான் வரும். ஆனா நம்ம கண்ட கனவு உடனே பழிக்க ஆரம்பிச்சிடும். கெட்ட கனவு வந்தா கூடவா? இந்த கிராமத்துல கெட்டதே நடந்ததில்ல, அதனால இங்க கெட்ட கனவு வராது. அதனாலதான் இதை என்னால உறுதியா சொல்ல முடியுது. அப்ப உன்னோட பயம் கூட இந்த கனவுனால போயிடும் இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் இந்த வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தூங்கிட்டே இருக்காங்க. நிறைய கனவு காண்றாங்க, அதை நிறைவேற்றிக்கிறாங்க. கொஞ்சம் நிக்கிறீங்களா? நான் எப்படி இருக்கேன் கொஞ்சம் பாத்துருப்பாங்க. ஓ, இதுல எப்படி இருக்கேன்? இங்க பாரு, அது எல்லாமே கனவு, நடக்கிறது எதுவும் நிஜம் கிடையாது. நான் தான் ராஜா. போட படைகள் எதுவுமே திரும்பி வரக்கூடாது. எல்லாரும் முன்னோக்கியே போயிட்டு இருக்கேன். போறது வீரர்களே, நீங்க வேணா முன்னாடி போங்க. நீ பாதையில உட்காந்துட்டு மத்தவங்களுக்கும் இடம் விடாம இடையூறு பண்ணிட்டு இருக்க பச்சையோ? அப்படியா சொல்ற? அப்ப நான் வேணா இறக்கி கீழே போகவா? மத்தவங்கள போகட்டும். எழுது, இவனை எனக்கு உதவியா கொடுத்த பூ என்ன ரொம்பவே பழி பாக்குறாருப்பா. இந்தாங்க நீங்க மேற்கொண்டு வேலைகளை பாருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்க போறேன். என்ன மாதிரி நீங்களும் ஒரு கனவு காணுங்க. இதுல என்ன சந்தோஷம் இருக்க போது? இதெல்லாம் ஒண்ணு நிஜம் இல்லையே. இந்நேரம் அவளோட பாட்டி கண் முழிச்சு எழுந்திருச்சிருக்கலாம். எழுந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எழுந்தாலும் அவங்களும் இங்க வரட்டும். வந்து இந்த மாதிரி கலர் கலரான கடுவு கண்ணல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து இதெல்லாமே உண்மையா இருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த கனவு பழிச்சிருமா? இப்ப நீங்க தப்பிக்க முடியாது. பச்சையா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கேள்விப்பட்டிருக்க. இதா எல்லாத்தையும் சாப்பிட உனக்குதா? நல்ல இருக்கு. பச்சையா, நீ வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பார்த்து இலக்கணமா வச்சிருக்கிறீங்க பாருங்க. என்னாச்சு? நாங்க முழிச்சிட்டோம் தம்பி. என்னாச்சு? எல்லாரும் நல்ல கனவு காண்றீங்களா? நீங்க எல்லாரும் கெட்ட கனவு காண்றீங்கன்னு தெரிஞ்சது அதான் எழுப்பினேன். ஆமா, பச்சையும் கூடயும் பிளேமோ கூடயும் நாங்க சண்டை போட்டோம். கனவுல கூட சண்டை தானா? அதை பத்தி நாங்க அப்படி சொல்றோம். அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? உன் கையில கிடைச்ச எதிராளிகளை இப்படி விட்டுட்டு நிக்கிறீங்க, உன்னை நான் என்னன்னு சொல்றது? ஆனா அது எல்லாம் வெறும் கனவு. நாங்க படிப்படியா ஏறி அந்த எலிமெண்ட்ஸ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்க அவங்க கூட சண்டையும் போட்டோம். ஆனா அதுக்குள்ள அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க திரும்பவும் தூங்குங்க. தூங்கும் போது கனவு வரும், கனவுல அந்த அஞ்சு எலிமெண்ட்ஸ் வரும். அப்ப நீங்க அவங்க குடிங்க. இப்படியே எப்ப பார்த்தாலும் கதை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. நானே இனிமேல இருந்து யோசிச்சா தான் உண்டு. ஐடியா, நான் இந்த கிராமத்துல உங்களுக்கு எதிராக தின திருப்ப போறேன். ஆனா அவங்க எப்படி நம்மளுக்காக செய்வாங்க ஜெனரல்? ஜனங்க எதுக்கு பணிவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த தேயிலை குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஏன் இன்னும் எந்திரிக்கல? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அந்த தேயிலை தேவைப்படல. நீங்க அதை கொடுங்க, அதை கொடுங்க. கவலைப்படாத, அந்த தேயிலையில ஏதோ ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அது எங்க பாட்டிக்கு மட்டும் தான் தெரியும், அவங்கிட்ட தான் கேட்கணும். அவங்க ஏதோ தூக்குறாங்களே. நேரம் தெரியாம ஏன் காமெடி? இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். இப்போ இவங்களோட பாட்டி இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களும் ஒரு கனவுல தானே இருக்கணும். அவங்க ட்ரீம்குள்ள போனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ சொல்றது சரிதான். தேங்க்யூ. சரி, அப்படின்னா நாமளும் போய் தூங்கலாம். அவங்களோட கனவுகளை போய் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நான் தயாரா இருக்கேன்பா. வாங்க வாங்க வாங்க.
பாங்க, உங்களுக்கு தேவையான கனவுகள் வேணுமா? அது என்கிட்ட இருக்க. நல்ல கனவுகளுக்கு தேவையான மருந்து என்கிட்ட இருக்க. உங்களுக்கு நான் எதுவும் பண்ண வேண்டியது இருக்கா மிஸ்டர் ஜெனரல்? எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது கெட்ட கனவை உண்டாக்குறது. கெட்ட கனவை ஏற்படுத்தணுமா? அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இதை யூஸ் பண்ணி பாருங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட கனவா வரும். குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி பல வெரைட்டிகள் என் கையில இருக்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குல்ல? டவுட் கிளியர். இதை நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நான் ஓபன் பண்ணியே காட்டுவேன். ஏன்னா இதோட நறுமணத்தை நீங்க சகிச்சிக்கவே முடியாது. இதுக்கே இப்படின்னா எப்படி? நான் இத பல நறுமணத்துல பல கலர்ல வெரைட்டி வெரைட்டியா கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க மொத்தமா வாங்கினாலும் சரி, சில்லறையா வாங்கினாலும் சரி. இது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். சூப்பர் பங்க, கலகிறீங்க. இது எல்லாத்தையும் வாங்க, ரெண்டு பாட்டில் ஃப்ரீ. இத யாரு கொடுக்க போறீங்க? அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களோட கனவை கெடுக்கத்தான். என்னது? நான் இவ்வளவு நேரமா சீரியஸ் கஸ்டமர் கிட்ட தான் பேசிக்கிட்டு நினைச்சேன். என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட். அந்த கிராமத்துல இதுவரைக்கும் நல்ல கனவு மட்டும் தான் கண்டுகிட்டு இருக்காங்க. அதை எக்காரணம் கொண்டு கிடக்க நான் விரும்பலப்பா. அதனால என்ன, நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதை நீ குடுத்துட்டு போறனா உனக்கு கனவுல இல்ல நேர்லயே கெட்டது வரும். நினைக்கிறீங்களா? இப்படி அன்பா சொன்னா ஒத்துக்குவேன். தேவையானதை எடுத்துக்கோங்க, தலைவனே சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். விளையாட்கள் நீங்க நடந்துடுச்சு. இந்நேரம் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களை புடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே கொண்டு வந்து என் படை வீரர்கள் கிட்ட ஒப்படைப்பாங்க. நான் கண்ட கனவு பலிக்க கூடாது, என் நண்பர்களுக்கு எதுவும் நடக்க கூடாது. நல்லவேளை இந்த கனவு உங்களுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதிராக உங்களுக்கு இந்த கிராமத்துக்குள்ளைய வர விடாம பண்ணன உங்களையும் ஒட்டு மொத்தமா ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் இந்த வில்லேஜுக்குள்ள அஞ்சு எலமெண்ட்ஸ் நுழைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடித்து என்கிட்ட கொண்டு வந்து சேருங்க. நம்மளை எப்படி இழுத்துட்டு போவாங்கன்னு தெரியலையே. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லாரும் எழுப்ப எழுதுருங்க, எழுதுருங்க, எழுதுருங்க. எல்லாரும் உள்ள வந்துருவோம். மின்மின், நீ பண்ணிருக்கிற இந்த காரியத்தால இந்த கிராமமே ஒட்டுமொத்தம் அழிய போகுது. இத நினைச்சு உங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட போறாங்க. நான் சொல்றது கேளுங்க, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. நீங்க வேணா உதவி செய்யறதுக்கு மறுத்துருக்கலாம்னு, அவங்க அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவங்க பாட்டி கண் மூடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாங்களே இங்க இருந்து போயிடுறோம். நீ பண்ண காரியத்தால எங்க எல்லாருக்குமே பயமா இருக்கு. அவங்க இங்க இருந்து போய் ஆகணும். என்னால அவங்களை இந்த நிலைமையில அனுப்ப முடியாது. அவங்க கீழே போனா ஆபத்து இருக்கு. எங்க பாட்டி உயிரை காப்பாத்தினா அவங்க உயிரை நான் காப்பாத்தியே தருவேன். லிங்மிங், உங்க பாட்டியோட உடல்நிலை வர வர மோசமாயிட்டே இருக்கு. பிளீஸ், அவங்க நல்ல கனவு காண்றதுக்கு உதவுங்க. இன்னும் அந்த கிராமத்து ஜனங்க அந்த எலமெண்ட்ஸ புடிச்சு வெளியே தள்ளாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த குண்டு பையன் கிட்ட கேட்ட தெரிஞ்சிடும். எங்க அந்த எலமெண்ட்ஸ் இருக்காங்கன்றத சொல்லு. அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே என்னுடைய பயமுறுத்துற ஆவிகள் பயமுறுத்திட்டாங்களே. ஆனா உன்னுடைய ஆவிகள் அவ்வளவா பயமுறுத்தலையோன்னு எனக்கு தோணுது.
இதை விட கொடுமையா உங்களால பயமுறுத்த முடியாதா? அப்படின்னா இத ட்ரை பண்ணலாம். ஆனா இது உண்மையிலே ரொம்ப டேஞ்சரானது. இந்த ஆவிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டது. இந்த ஆவிகள் பலதரப்பட்ட கெட்ட ஆவிகள் இருந்து ஒண்ணு சேர்க்கப்பட்டது. இது பயமுறுத்தினா அவங்க இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அத என்கிட்ட கூட இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எதிரா செயல்படுறது எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என் வேலை முடியணுமே. இப்பவாவது அந்த எலிமெண்ட்ஸ கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுவாங்களா பாஸ்? இதோ ஒரு மேஜிக் வயலின் இருக்க. இத வாசிச்சா ரொம்ப போரிங்கான சாங் தான் இதுல இருந்து வெளிவரும். இதோட கொடுமை தாங்காம யாரா இருந்தாலும் வெளியில ஓடி வந்துருவாங்க. என்ன நம்பலாம். நம்ம திரும்ப தேடி பாப்போம். எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தேடி பாருங்க. ஓகே, ஒரு இடமும் விடாதீங்க. சரி பச்சையா, இது உன்னோட வேலை தான். நீ இத வாசி. நான் நிறுத்துன்னு சொன்ன உடனே நீ இத வாசிக்கிறத விட்டுட்டு என்ன வந்து எழுப்பணும். இப்ப நான் ஒரு குட்டி கலகத்தை ஏற்படுத்த பெட்டில போய் தூங்க போறேன். என் கனவுல இங்க வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். நடக்குது. அந்த மியூசிக் அது ரொம்ப. மீவா என்னாச்சு? கடைசியா நான் ஒரு ரொம்ப போரிங்கான வயலின் இசைய கேட்டேன். அது ஜெனரல் பூவோட கோட்டையில இருந்து வருது. இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சது என்னன்னா, நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஜெனரல் பூ எல்லாரையும் தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய பயங்கரமான இரவுக்குள் உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க அந்த எலமெண்ட்ஸ் என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் உங்களை நான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க விட மாட்டேன். நீங்க இந்த கெட்ட கனவு தொலையால செத்து மடியுங்க. நம்மள சுத்தி தீ ஆவிகள் நிறையவே இருக்கு. நம்ம இப்ப உடனே முழிச்சாகணும். ஒருத்தரையும் விட்டு வைக்காது. நீங்க எல்லாரும் என்கிட்ட சரணடைறத தவிர வேற வழி. இது ஒரு கெட்ட கனவு. என்ன எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு கெட்ட கனவு. ஆனா நான் இதுல இருந்து எப்படி தப்பிச்சாகணுமே? இது நான் தானா? என்ன எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன எங்க அடைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையோட மட்டும் விளையாடாதீங்க. ட்ரெஸ் கொடுங்க. வேண்டாம் வேண்டாம், சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, என்ன போக விடுங்க. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க ஜெனரல் போ. நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆவிங்களால எனக்கு எந்த ஆபத்து வராது. உன்ன என்னோட மனைவியாக்கி உனக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன். இப்ப உனக்கு ஒரு முத்தம் கொடுக்காம ஒரு முத்தம் ஒரு ஒரு முத்தம் இல்ல, நான் பூமியை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு. இந்த கெட்ட கனவு என்ன ரொம்பவே பயமுறுத்தது. ஆனா இதுக்குள்ள நான் பயப்பட மாட்டேன். உன்னோட சக்தியை நீ காட்டும் போது என்னுடைய சக்தியை நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சேன். இது வேலை செய்து அப்படின்னா ஜெனரல் பூவை ஒரு கை பாத்துட வேண்டியதுதான். ஆமா, அந்த டிராகன் என் கையில தானே இருந்துச்சு. எங்க போச்சு? நிச்சயமா அந்த கோல்டன் டிராகனை நான் எழுப்பவே விட மாட்டேன். அது ஏன்னு தெரியுமா கெட்ட ஆவிகளே? இந்த விஷயம் எப்பவுமே என்னோட ஹாப்பியஸ்ட் மெமரியில இருக்கும். யாரு? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் உங்களை பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே பண்ணதில்ல. ஆனா திரும்பவும் நானு Oh, oh, oh.
இப்போ என்னோட டாட நிஜமா தான் சொல்றிய உங்க எல்லாரை விடவும் நான் அந்த சக்தியில பெரியவ உங்களோட சக்திகளால என்ன பயமுறுத்த முடியாது இல்ல வேண்டாம் ரெயின்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட மெடிசனையே உனக்கு கொடுக்க போறேன் தம்பி வேண்டாம் நான் பண்ணது எல்லாமே தப்புதான் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் என்ன இப்படியே விட்டு நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னா இதுங்களை என் கண்ணாடி அழிச்சு காட்டி நான் நம்புறேன் இப்பவாது பாருங்க இயற்கையாவே நான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க வாங்கடா வாங்க உங்களால எவ்வளவு உயிரை நான் கொடுக்க முடியாது பரவாயில்ல நல்ல டேஸ்டா தான் இருக்கங்க சரியான வேலை செஞ்ச ரெயின்ட்ரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்டபடவெல்லாம் பலிக்குமா அங்க பாருங்க அவ என்னோட பாட்டே சொல்றா ஆனா என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறா மறைஞ்சு போயிடுறா ஆமா அவங்களை எப்படிதான் ஹெல்ப்றது எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க பூவை மட்டும் எழுப்பினா எல்லாமே சரியா போயிடும் உங்க பேச்ச நான் கேப்பேன் ஜெனரல் நீங்களே நிறுத்த சொன்னதுக்கு அப்புறம் நான் வாசிப்படா என்ன தயவு செஞ்சு என் ட்ரெஸ் மட்டும் குடுத்துட்டு போயிருங்க அதை எடுத்துட்டு போயிடாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது பாட்டி என் கனவுல நான் ஒரு பொண்ண பார்த்தேன் அவதான் நீங்க என்னோட மொத்த பவர்னு சொல்றா என்னோட கனவு நிஜமாயிருச்சு உங்க கனவுல வந்த ஆட்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா உங்க கனவுல வந்தவங்களை விட வாழ்ந்தவங்களை பத்தி நிறைய சொல்லலாம் அப்படித்தானே பாட்டி இந்த வில்லேஜ்ல ஒட்டுமொத்தமா கனவு கண்டது நின்றுச்சு கனவுல இருந்து எல்லாரும் உண்மை வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க ஆனா எப்படி இந்த வில்லேஜ்க்கு 4 பேர் புதுசா வந்திருக்காங்க அவங்களாலதான் உங்க வேற யாரும் இல்ல இது உங்க முன்னாடி நிக்கிறாங்களே இவங்கதான் என்னோட நண்பர்கள் அவங்க மட்டும் இல்லைனா திரும்ப உங்களை பாத்திருக்க முடியாது நீ சரியா சொன்ன வின்லின் உன நினைச்சு நான் பெருமைப்படுறேன் என்ன வயிறு புள்ள நிறைஞ்ச மாதிரி இருக்கு ஒருவேளை நிறைய சாப்பிட்டனோ ஆமாமா நீ உயிரோட இருக்கிறத பெரிய விஷயம் நாங்க கொடுத்த வேலைய ஒழுங்கா நீ செய்யவாம இருக்கிற உன்னை எப்படி பயம் காட்டுறோன்றத பாரு என்னது பயத்துக்கே பயமா இப்ப பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணுமா இல்ல ஆனா நாங்க எங்க போனாலும் தொடர்ந்து போய் எங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்கறது மட்டும் உண்மை இங்க வந்து என்னையும் எங்க ஊர் மக்களையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அது எங்க கடமை நாம எல்லாரும் கிளம்பிட்டோம் ஆனா நீ வா எங்க